அக்ஷய திருதி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பயிர் பாயசம் வந்து செய்கிறேன். லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாயசம் பாசிப்பயிர் பாயசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து லைக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்கு யாரெல்லாம் வந்து கோல்டு எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு எடுக்கலை. ஸோ ஆனால் இல்லைன்னா பரவாயில்ல, பட் என்னென்னா வீட்டில் இருக்கிற கோல்டு வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னும் வந்து அதிகமாக வந்து கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன், அது எனக்கு நடந்தும் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அக்ஷய திருதிக்கு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணும்போது பாசிப்பயிர் வந்து பாயசம் பண்ணிடுவீங்க. அதிகமாக வந்து காசு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது என்னவோ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அது நான் செய்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் வறுத்துடக்கூடாது, ரொம்ப வந்து வராமல் இருக்கக்கூடாது, இல்லைன்னா பச்சைப்பயிர் வாசனை வரும். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டுட்டு நம்ம வந்து விசில் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி செய்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்துட்டால் வந்து போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா விசில் ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சுருப்பேன். ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து இதுக்கு வச்சிடலாம். ஸோ விசில் வந்து வை, ஸோ பருப்பு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதில் வந்து சுகரும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸோ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் போடுவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து பாயசத்துக்கு வந்து ஸ்வீட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்வீட்டு அழுந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், அந்த ஸ்வீட்டே வந்து போதும். ஸ்வீட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாத எப்பவுமே வந்து கோயிலுக்கும் சரி நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கும் வந்து ஸ்வீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி. ஸோ தட் ஆட் பண்ணுங்கள். ஸோ விசில் போட்டு வச்சுட்டு போகிறோம். ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குக் ஆகிடும். ஸோ மூணு விசில் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம்.